என்னம்மா பிடிக்கிறீங்க? ரவா லட்டு பிடிச்சிட்டாமா? சரி, கொஞ்சம் பயிர் உருண்டை இருந்ததா? சரி, அதையும் பிடிச்சிட்டா. இப்போ இன்னும் வந்து நம்ம குலோப்ஜாம் தான் போடணும். குலோப்ஜாம் போட்டு அவ்வளோதான், வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டு இங்கே வேலையை பார்க்க வேண்டியதான். சரி, தேங்காய்லாம் நல்லா பாருங்க, கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன். ஈர இல்லாம இருக்கணும், அப்பதான் தேங்காய் கேக்கு வந்து வீணாவும் போவாது, நல்லா இருக்கும். நல்லா சிம்மலே வச்சு வறுக்கணும். தேங்காய் கேக்குக்கு தேங்காய் வறுத்துட்டா, அதாவது இது வந்து தேங்காய் கேக்குன்னு சொல்றேன் ஆனா நானே, ஆனா அது ரவா கேக்கு தான். ரவாவும் தேங்காயும் சேர்த்து கேக்கு. இங்க வந்து ரவா கேக்குன்னா ரவா மட்டும் செய்வாங்க, தேங்காய் கேக்குனா தேங்காய் மட்டும், தேங்காய் பருப்பி ரவா பருப்பின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி போட்டேன், எனக்கு பிடிக்காது. தேங்காய் மட்டும் போட்டா சதுக்கு சதுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது ரவா வந்து ரெண்டு பங்குன்னா தேங்காய் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு நீங்க அந்த மாதிரி கேக்கு போட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது தண்ணி மாதிரி இருக்கும். அப்படியே இதை என்ன பண்ணுவேன் கேட்டிங்கன்னா, அதை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம், அதாவது செவக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு மிக்சியில் வந்து நம்ம ஒரு பல்ஸில் போட்டு ஒரு ஒட்டை ஓட்டி எடுத்துருவோம். அப்போ தான் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றது, கேக்கு சாப்பிட. ஊத்தியாச்சாமா? தட்டுல ஊத்திட்டான் பாரு.
தட்டில் ஊற்றி மேலே அப்படியே சடை விட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, அப்புறமா தானே உன பார்த்தா காணும். நான் உன குளிப்பாட்ட போயிட்டேன். சரி, நானே ஊற்றிட்டேன். பீஸ் எப்போ போடுவீங்க? ஆறுனதும் கொஞ்சம் லைட்டாக சூடாக ஆறுனதும் பீஸ் போட்டுனா ரொம்ப ஆறிட்டுனா அப்புறம் அதாகிடும் குழப்பம். அதனால் கொஞ்சம் ஆறாது ஆறுனதும் நம்ம அப்படியே பீஸ் போட்டுருவோம். சரி, இதில் மேலே அலங்கரிக்கிறதுக்கு வேணா கொஞ்சோண்டு பாதாமியும் பொடியாக கட் பண்ணி நட்ஸ்லாம் போட்டுக்கலாம். நட்ஸ்லாம் போட்டு அப்படியே இருந்தால் அதுவும் செய்யலாம். நானும் இப்படி தான் போட்டுக்கிறதுமா. சரிங்க.